ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கிவ் அவே பற்றி சொல்லிடுறேன். நான் முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோவில் வந்து 9000 ரூபீஸ் நீங்கள் வந்து வின் பண்ணலாம் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் அந்த மாதிரி வந்து கிடையாதுங்க. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து நாங்கள் அமௌண்ட் வந்து கொடுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து அமௌண்ட் பே பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு கிவ் அவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிவ் அவேக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து 3000 ரூபீஸாக பார்த்தீங்கன்னா வந்து 3 பேருக்கோ அல்லது 4 பேருக்கோ வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 3000 வந்து 4000 5000 கூட வந்து மாறலாம். ஸோ இந்த மாதத்துக்கான கிவ் அவேவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது செப்டம்பர் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலில் நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கணும். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யார் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அவங்களுடைய டைமை வந்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் சொல்கிற இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களால் இந்த கிவ் அவேல வின் பண்ண முடியும். ஸோ யார் வேணாலும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் வேணாலும் வின் பண்ணலாம்ங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு மந்த்லி எண்ட், ஸோ இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி, செப்டம்பர் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான கிவ் அவே வின்னர் வந்து யார் அப்படிங்கிறத நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அவங்களோட நேம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப்பில் வந்து என்ன நேம் வந்து அவங்க எங்களுக்கு வந்து ஷோ ஆகுதோ அந்த நேமை நாங்கள் மென்ஷன் பண்ணி லைவாகவே அவங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் வந்து போட்டுட்டு அந்த ப்ரூஃபையும் உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களாலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க. நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா உங்களால் 3000 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். அந்த லக்கி வின்னராக நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்துக்கான கிவ் அவேஸ் நான் இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு விருப்பமுள்ள எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பரான பேக்கிங் ஒர்க் தாங்க. வீட்டில் இருந்தபடியே மட்டுமே வந்து பேக்கிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கு போயிட்டு வேலை பார்த்தாலும் ஓகே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற இந்த ஜாப் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா இல்லையா? அண்ட் இந்த ஜாபில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான டீட்டெயில்ஸ், எப்படி நீங்கள் ட்ரை பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கிளியராக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண கிவ்அவேயில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த வீடியோக்கு லைக், ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக இதில் பார்க்க இருக்கிற இந்த ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து கிராம்பு வகைகளை வந்து பேக் பண்ணி தரக்கூடிய ஜாப் ஆஃபர் தாங்க. ஸோ இந்த ஜாப் ஆஃபரில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்போல்லாம் வந்து நீங்கள் பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 4 hours நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த ஒரு ஜாப் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வந்து கொடுக்காம நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த கம்பெனிக்கு லொக்கேஷனுக்கு போயிட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். ஸோ லேடிஸாக இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இது செட் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியலை. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து டே ஷிஃப்ட்டு தான். ஸோ ஈவினிங் ஷிஃப்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 o'clock வரைக்கும் தான் வந்து கம்பெனி வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் தட் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி, பட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலௌடுன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் தான் வந்து அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 to 3 இருக்கும், இல்லை 10 to 4 அப்படி இல்லை அப்படின்னா 11 to 4. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 hours to 5 hours தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதுக்கு மேலெலாம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஜாப்லேயே
எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸோடு இவங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக அங்கேருந்து தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, டைரெக்டாக கம்பெனியில் இருந்தபடியே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இப்படி தான் நீங்கள் வந்து பேக் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன பேக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ கிராம்பு வகைகளை வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 200 இல்லை 100 பேக்கிங் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இவங்க அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன பேக்கிங்காக தான் உங்களுக்கு இருக்கும். இதில் ரொம்ப பெரிய பேக்கிங்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சின்ன சின்ன பேக்கிங் நீங்கள் வந்து பண்ணும்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ, ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க. இந்த ஜாப் ஆஃபர் நீங்கள் கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு டெய்லி சேலரி அவைலபிளாக கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி நீங்கள் ஒரு 300-500 பேக்கிங் சின்ன சின்னதாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு 300-400 அமௌண்ட் வந்து கிடைக்கும். இல்லை சப்போஸ் அதுக்கு மேலே எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பேக்கிங் வந்து நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீடாக வந்து பேக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் இந்த ஒர்க்குக்கு போய் அங்கே போய் எப்படி உங்களால் வந்து கரெக்டாக பண்ண முடியுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்து ஈஸியாக உங்களால் பார்த்தீங்கன்னா பேக் பண்ண முடியும் அப்படின்னும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபை ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப் உங்களுக்கு ஃபுல் டைம் மட்டும்தான், பார்ட் டைம் வந்து மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்காது. சப்போஸ் அப்படி உங்களுக்கு ஓகே விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஒரு வேளை பார்ட் டைம் ஆல்சோ அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபில் வந்து தேவையில்லைன்னு நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அண்ட் குவாலிஃபிகேஷனும் அவ்வளோவா தேவையில்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுற அளவுக்கு அது சொல்லிக் கொடுக்குறத புரிஞ்சிக்கிற அளவுக்கு நாலேஜும் இருந்தால் மட்டும் போதும், ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனும் வந்து அவ்வளோவா தேவை கிடையாது. அண்ட் இந்த ஜாபில் வந்து லேடிஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஜென்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒர்க்குக்கு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க, அண்ட் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு 4-5 hours என்னால் தாராளமாக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து டைரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த லொக்கேஷனில் சேர்ந்த பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. அதர் லொக்கேஷனில் உள்ளவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து உங்களால் ட்ராவலிங்லாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபு ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ நம்மளாக தான் டேரெக்டாக வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அங்கங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க மட்டும் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதர் டிஸ்ட்ரிக்னால் ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவலிங் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அது செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க. சப்போஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணும்போது வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஜாபில் டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி சேலரி வேணுங்கிறவங்க டெய்லி சேலரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான இயர்னிங்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வீக்லி ஒரு மந்த்லி எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா. பட் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள்னா. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய பேக்கிங் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான பேக்கிங் தான், ரொம்ப பெரிய பேக்கிங்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாக நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து பார்ப்பீங்க இல்லையா, ஸோ 5-10 rupees வந்து கிராம்பு பேக்கெட் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதே சேம் ப்ராசஸில் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ விருப்பப்படுற அங்கே அத்தனை பேரும் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் ஆஃபருக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்ததான் இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியாச்சு, இப்போ அப்ளை பண்ணி முடிச்சது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம், மெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், லிங்க் மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கரெக்டாக நீங்கள் உள்ளே போயிட்டு மெயில் எடுத்துக்கோங்க. மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கணும் ஓகேவா, எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட உங்களுக்கு எரர் இல்லைன்னா இன்வாலிட் அந்த மாதிரி வரும். ஸோ கரெக்டான மெயிலாக பார்த்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ண போகிறீங்க. சப்போஸ் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து என்கிட்ட மெயில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. கம்பல்சரி இந்த ஜாபில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்லி ஃபார் இந்த மெத்தட் மட்டும்தான் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட சப்போஸ் மெயில் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இல்லது வேறு யாருக்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா அவங்க மெயில் மூலமாக நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் வந்து கிடையாது ஓகேவா.
ப்ளஸ் இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கே டைரெக்டாக வந்து கால் வரும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஃபுல் நேம் வித் இனிஷியலோடு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து கொடுக்கறது மூலமாக ஈஸியாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாமே நம்ம என்டர் பண்ணுறோம். அடுத்ததாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், வேறு ஏதாவது ஜாபில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் அட்ரஸ் வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஜாபில் நீங்கள் கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறதுனால இது உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் மட்டும்தான், சரிங்களா? ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கணும். ஏன்னா மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டானதை வந்து கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ விருப்பப்படுறவங்க இந்த ஜாபை ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததாக என்ன பேக்கிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து பார்க்க இருக்கிற பேக்கிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ராசஸ் தான். பட் இந்த ஒரு ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புளுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? பட் இந்த ரெண்டு ஜாப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியில் போயிட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஜாபும் ஆல்சோ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கிடையாது. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 4 hours வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 to 3 அந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் வந்து இருக்கும், ஓகேவா? அவ்வளோதான் உங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து படிச்சிருக்கணும் அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது, சிம்பிள் தான். ஸோ இதில் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு பார்த்திங்கன்னா வந்து சுக்கு வகைகள்னு சொல்லுவாங்களே, இந்த சுக்கு பார்த்திங்கன்னா வந்து பேக் பண்ணிக்க தரக்கூடிய ஒர்க்கு தான். இந்த ஒர்க்கும் உங்களுக்கு சின்ன பேக்கிங் தான். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கடைகளில் ஷாப்பிங்கில் ஷாப்லலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களே, சின்ன சின்ன பேக்கிங்காக உங்களுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. 2 rupees பேக்கேஜ், 5 rupees பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த ப்ராசஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 இல்லை பார்த்தீங்கன்னா 1000 பேக்கிங் வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களால் வந்து போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதிகமான பேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு இதில் டெய்லி சேலரி மினிமம், சப்போஸ் நீங்கள் வந்து டெய்லி சேலரி தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 1000 பேக்கிங்காவது வந்து பண்ணணும் ஒரு நாளைக்கு. அப்படி அந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து 1000 பேக்கிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டெய்லி சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்போஸ் அதுக்கு கம்மியாக நீங்கள் வந்து பேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி சேலரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதையும் இவங்க டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பர்சனும் எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த கம்பெனியாக இருந்தாலும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணுறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1000 பேக்கிங் தான் மினிமம் சொல்லியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மேலே ஒரு 1500 இல்லை 2000 இல்லை அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அதுக்கு கீழே தான் உங்களால் வந்து பேக் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 1 for weekly சேலரி மட்டும்தான் வந்து அவைலபிள். ஸோ அது மட்டும்தான் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாகவே எல்லா டீட்டெயில்ஸும் இவங்க உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இந்த ஜாபில் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எதுவும் தேவை கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷனோட இருந்த பீப்புளாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவை கிடையாது. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாப் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் என்டர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? இந்த ஒரு ஜாப் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தேனி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏதாவது ஜாப் இருந்தால் போடுங்கன்னு சொல்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் கேட்கக்கூடிய ஜாப் இருந்தால் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த ஜாப் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் அந்த கம்பெனியில் போயிட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபு ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக கிடையாது. ஸோ நீங்களாவது தான் டைரெக்டாக போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். டைமிங் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான், வெறும் ஒரு 4 hours மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க.
இந்த ஒர்க்குக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 25 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 40 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்குள்ளே உள்ள பர்சன் மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணணும், அதர்வைஸ் மற்ற யாருமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இந்த மாதிரி ஏஜ் லிமிட்குள்ளே உள்ளவங்க தான் ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து யங்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் வந்து ட்ரை பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த ஜாபை ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக அவ்வளோவா ஒன்று இவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். மற்றபடி உங்களுக்கு எல்லா ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாகவே இவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க பேக்கிங் ஜாபில் ஏதாவது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்குறீங்க. பட் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்லாம். ஸோ முழுக்க முழுக்க இந்த ஜாப் ஆஃபரை நீங்கள் வந்து ஃப்ரீயாக மட்டும்தான் வந்து பண்ண போகிறீங்க, சரிங்களா? டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நான் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க நம்ம இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக கம்பெனி சைட்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக எப்படி நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் கம்பெனியோட மெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மெயில் ஐடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் ஒன், லிங்க் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். அந்த மெயில் ஐடியை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஃபுல் நேம். அடுத்ததாக உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய அட்ரஸ், ஸோ ஃபுல் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே டைரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கரெக்டான அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி சப்போஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். தென் உங்கள் டிஸ்ட்ரிக்ட், அடுத்ததாக பின்கோடு, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு மெயில் வந்து அனுப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெண்டு பேக்கிங் ஜாபுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது தான். பட் ஆனால் ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இது எதுவுமே வந்து தேவையில்லாத ஒரு ஜாப் தான். அண்ட் சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம பேக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோடு கொடுத்துருக்காங்க. விருப்பப்படுறவங்க இந்த பேக்கிங் ஜாபில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.